மூன்று மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரதியார் நினைவு நாளான செப்டம்பர் 11 இனி மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும். பாரதியின் நினைவு நூற்றாண்டை ஒட்டி 14 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். வீடுகளிலேயே பிள்ளையார் சிலைகளை வைத்து மக்கள் வழிபாடு. நெல்லை தஞ்சை மாவட்டங்களில் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்ற காவல்துறையினர். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் 200 ஜோடிகளுக்கு கோயில் வாசலில் திருமணம். கொரோனா விதிகளை பின்பற்றாமல் அதிக அளவில் குவிந்த உறவினர்கள். வேப்பனஹள்ளி அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கி 2 பேர் உயிரிழப்பு. தக்காளி தோட்டத்திற்கு காவல் இருந்தபோது சம்பவம். பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு மொத்த விலையின் அடிப்படையில் விற்பதாக ப. சிதம்பரம் கண்டனம். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே பெட்ரோல் விலை கட்டுக்குள் வரும் என்றும் கருத்து. மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு.